சுத்தமாக இருக்கலாம், தெய்வீகமாக இருக்கலாம், அதெல்லாம் சுத்தி வாங்கணும். நம்ம மனசு இருக்க அது பரிசுத்தமாக ஆகணும். இதெல்லாம் சுத்தி போட்டாலும் சமயபுரத்தில் போட்டாலும் நம்ம லெட்டர் ரூபாய் டொனேஷன் பண்ணால் கூட உள்ள நம்ம வீட்டு ரெண்டு உட்காந்து
Yeah.
மகாமாரி அம்பாயாக
त्रियत्रम भजे पुण्य भक्ते विहार पूर्वकम शिवादमोक्त प्रकारेण शिवाचरदेह अन्योन्य सांगाचेण महा कुम्भाभिषेक आद्य महामंगल कर्म करेके महामंगल कर्म करेके Thank you.
Yeah.
இன்னைக்கு நவீனமயமான காலத்துல எல்லாமே செய்யக்கூடிய தகுதி உடைந்த மனிதர்கள் உருவானதுனால எல்லாமே முன்னேறிட்டு வரும். அந்த முறையில நம்ம திருக்கோயில கண்கள்லாம் கருவியாக அமைத்து இந்த கும்பாபிஷேக வழிபாடு காலையில விநாயகர் வழிபாடுகளை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நவகிரகங்களுடைய வழிபாடுகள் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பெரிய வாய்ப்பு. நாளைக்கு குரு பகவான் பெயர்த்தி இன்னையோட தனுசு ராசியில இருந்து நாளைக்கு மகர ராசிக்கு பிரவேசம் பண்றேன். எங்க பார்த்தாலும் ஒரே நோட்டீஸ், எங்க பார்த்தாலும் ஒரே ஆராதனை, எல்லா கோயிலும் திருவிழா போலாம். ஆனா அவர் நகரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர்கிட்ட நீங்க பிரதிஜை பண்ணி வாங்கிக்கிறது மாதிரி, நீ அடுத்த வீட்டுக்கு போனாலும் என்ன உபதிரவம் பண்ணாம காவந்து பண்ணு கேட்கறது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பெரிய வாய்ப்பு இன்னைக்கு இந்த நவக்கிரக ஹோமத்தை பார்க்கறது செய்யறது. நம்ம எதை செய்தாலும் அதுல ஒரு தத்துவம் இருக்கு, அதுல ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. இந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டிலேயே இருந்ததுனால அவர் ரொம்ப பலம் பெற்று படாத பாடுபடுத்திட்டார் நாட்டுக்கே. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன பயிர் நாள பம்பாயில் நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெய்ய எல்லா பக்கம் என்ன நடந்ததுன்னு. இதெல்லாம் கிரகங்கள் சரியா இருந்தால்தான் நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, மனிதனுக்கும் சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி சரியா இருக்கும். அப்போ இந்த குரு பகவான் ஒரு பெரியவர். அந்த 9 கோள்களுக்குள்ளேயே அவருக்கு தான் குருன்னு பேரு. 2 பேர் குரு, இன்னொருத்தர் அசுர குரு, அவர் சுக்கராச்சாரிய, இவர் தேவகுரு பிருஹஸ்பதி. நல்லதையே செய்யணும்னு சொல்லி இவர் அடிப்பர், கெட்டதையே செய்யணும்னு அவன் அடிப்பு. இன்னைக்கு எல்லா பேப்பர்லாம் பார்க்கறோம்ல, அவன் மனச புத்தியை மாத்தி நீ பொய்யே தான் சொல்லுவான், திருடுவான். ஆனா போலீஸ்ல வந்தா திருடல திருடல நான் போகலன்னு தான் சொல்லுவான். அதுக்கு ஒரு ஆள், அதுக்கு அன்னைக்கே ஒரு குரு இருக்கார் பாத்திய, அவர் தான் சுக்கராச்சாரிய. ஆனா இந்த தேவகுரு நினைச்சான்னா அவன் புத்தியும் மாறும். அதனாலதான் நம்ம பெரியவர்கள் இப்ப நாளைக்கு இந்த நாளைக்கெல்லாம் அவர் நகர ஆரம்பிக்க போற 10:45 அடுத்த வீட்டு போவார். இன்னைக்கு நம்ம முத்திரக்கடலூர் கிராமத்துல தாயெல்லாம் தாயா விளங்கக்கூடிய அந்த அம்பாருடைய கன்னிதானத்துல அந்த நவகிரகங்களுக்கு ஹோமம் நடக்கிறதுக்கு எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. வாழ்க்கையில ரொம்ப அபரிமிதமான ஒரு ஹோமம் இதுக்கு நமக்கு தலைமை தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், பக்கத்து கிராமமான அல்லூர் கேந்திரத்துல உலக பிரசித்தமான சிவாச்சாரியார் இருந்தார்னு அவருடைய கூட மறைந்த சகோதரர் இங்க வந்திருக்க. அவர் உத்தியோகங்கள்லாம் இருந்தா கூட இன்னைக்கு நம்ம அண்ணா வழியிலேயே நடக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட இவரை பார்த்தா உத்தியோகம் பார்த்தோன்னு சொல்லுவீங்களா? அந்த நாளிலே இந்த மாதிரி குடும்பத்தோட தான் உத்தியோகம் பார்த்தேன். ஏன்னா நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்யணும் அந்த ஒரு நோக்கத்தோட அவர் வந்திருக்க. எல்லாரும் இந்த நவகிரக ஹோமம் நடக்கும்போது நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. ஏன்னா சூரியனுடைய அருள் இருந்தால்தான் நம்ம வியாதி இல்லாம இருக்கும். சந்திரனுடைய அருள் இருந்தால்தான் எத்தனை பயிர் அடைஞ்சானா எவ்வளவு தண்ணி வந்து ரொம்பினாங்கன்னா நல்ல தானியம் கிடைக்கும். செவ்வாயுடைய அருள் இருந்தால்தான் நம்ம 10 தப்பிட வீடு கட்டினாலும் அந்த இடத்துல நமக்கு வாழக்கூடிய வசதியோடு அது கிடைக்கும். சனியினுடைய அருள் இருந்தால்தான்